வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்றாலே ஒரு மூன்று விஷயந்தான் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி என்றாலே ஒன்று வெடி அடுத்தது கடி அடுத்தது குடி இந்த மூணு விஷயத்தான் முக்கியமாக பயன்படுத்தி தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதோடு சேர்த்து புத்தாடைகள் எடுத்து உடுத்தி ஒரு மனமகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தீபாவளி ஒரு திருவிழா வருதுன்னு சொன்னால் இந்த மக்களுடைய ஒருவருடைய உழைப்புக்கான ஒரு சிறு சேமிப்பு மாதிரி அதை வந்து உற்சாகப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு போனஸ்ன்னு சொல்லி முதலாளிகள் கொடுப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வுகள் இந்த வருஷம் பரவாயில்லை கொரோனாவிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்குறோம் நம்ம அதுக்கு முந்தைய வருஷங்கள்லாம் கொரோனா காலங்களில் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு ரொம்ப வறுமையான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு கம்பெனியில் யாரும் போனஸ்லாம் சரியாக தரல இந்த வருடம் எப்படிங்கிறது தெரியலை அதனால் தீபாவளியில் வந்து சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் இந்த வெடி வெடிப்பது நல்ல விஷயந்தான் இல்லைன்னு இல்லை ஏன்னா வெடி வெடிக்கிறதுனால நம்ம வந்து அந்த வெடிகளை தயார் பண்ணுகின்ற மக்களுக்கு நாம் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறோம் அதே போல் அந்த வெடியை வெடிக்கும்போது பாதுகாப்பாக வெடிக்கணும் ஏன்னா நல்ல நாள் தீபாவளின்ட்டு பிறகு மருத்துவமனை தேடி ஓடுற சூழ்நிலை வந்துடக்கூடாது அதே மாதிரி வந்து குடி அப்படிங்கிறது வந்து குடியும் கடியும் இப்போ எல்லா நேரத்துக்குமே தீபாவளி இருக்குது இருந்தபோதும் இன்னைக்கு கொஞ்சம் அழுத்தம் பலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா விருந்தாளிகள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் இந்த ப்ரெஷ்ஷர் இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டுக்கிறிகளாக அளவாக சாப்பிடுங்க முன்னக்கூடி வந்து கொழுப்பு சத்து மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் போட்டுவிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இல்லாட்டி சாப்பிட்டு அதுக்கு மேலே போடுங்க சரக்கு அடிக்கிறவங்க நிச்சயமாக வந்து ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாதீங்க சாப்பிட்டு சரக்கு அடிச்சிடாதீங்க அதில் உள்ள விளைவுகள் வரும் அதனால் வந்து சரக்கு அடிக்கிறது அளவாக அடிச்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தா விளாட்டு அதிகம் அடித்தா பிளாட்டு அதுதான் நடக்கும் அப்புறம் தீபாவளிக்கு பிள்ளையோட பேச முடியாது ஒன்றும் செய்ய முடியாது கும்போகாரனை மாதிரி நல்ல ஒரு தோ தூக்கத்தை வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு தூக்கம் தான் தூங்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்திருப்பவருடைய மகிழ்வாக பழகி பேசி இந்த தீபாவளியை சந்தோஷமான தினமாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் முல்லை முருகன் தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி